ஆதியாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22:1 காரியங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க பேரை சொல்லி கூப்பிடணுமா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் பேரை சொல்லி அவர் கூப்பிடணும்? உண்மையா தான் கூப்பிடுறீங்களா? நான் விரும்புறேன் என் பேரை சொல்லி அவர் கூப்பிடணும். இன்னைக்கே சோதனை வரும். வசனத்தை பாருங்க, அதான் சொல்றேன், வசனத்தை பாருங்க. சோதித்தாரா? எப்படின்னா எடுத்த உடனே எப்படி பற்று போறாரு பாருங்க. ஆபிரகாமே, ஆபிரகாமே, சோதித்தாராம். எப்படி? அது கூட எவ்வளவு அழகாக விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி சோதித்தாராம்? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே. உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? இதோ அடி. ரெண்டாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போ. மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என்ன சோதனையா? கொடுக்கிறது தான் சோதனையை. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சோதனைனால என்ன தெரியுமா சோதனை? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சோதனைனோன்னு ஏதாச்சும் ஒரு வேற மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க. கடவுள் கொடுக்கிற டெஸ்ட் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். மனுஷன் கொடுக்கிற சோதனை என்ன, தெய்வத்தால் வருகிற சோதனை என்னன்னு. அல்லேலூயா. தெய்வத்தால் ஒரு சோதனை வருகிறது என்றால் அது எந்த ரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன ரகம்னா, உன் நேரத்தை அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புவார். உன் முக்கியத்துவத்தை நீ அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புவார். உன் கணத்தை நீ அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புவார். உன் பணத்தை நீ அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புவார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவரு இப்ப வாசிச்ச அந்த வசனத்துல பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் மேக்னிஃபை பண்றாரு பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை உன் மகனை கொடுன்னு சொல்லல, ரெண்டாம் வசனத்துல உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகி. அவர் சொல்லும் போதே அவனுக்கு இன்னும் ஆசை வந்துடும். ஆண்டர் என்ன கேட்பாருன்னா, டைம் உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குல்ல, அந்த டைமால என்னை கனப்படுத்துன்னு. உன்னுடைய மதிப்பான வார்த்தையால் என்னை கனப்படுத்து. உன் நேரங்களால் மனிதர்களுக்கு முன்னாடி, சொந்தங்களுக்கு முன்னாடி, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, எங்க ஓனர் தான் ஒஸ்தின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க எங்க அப்பா தான் பெஸ்ட்ன்னு. சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்க அண்ணா தான் பெஸ்ட்ன்னு. சில பேர் சொல்லுவாங்க எங்க தம்பி தான் பெஸ்ட், எங்க மச்சான் தான், எங்க மாமான் தான். இதெல்லாம் பின்னாடி வச்சுட்டு, இதெல்லாம் பேக்கடையில வச்சுட்டு, பேக்கடைனா தப்பா எடுத்துக்காதீங்க, பின்னாடி பேக்கடையில வச்சுட்டு கர்த்தரை முன்னாடி. என் கர்த்தர் தான் என்னை போஷிக்கிறவர். உங்க பிள்ளைங்க கிட்ட இந்த வார்த்தையை அதிகமாய் உபயோகப்படுத்துங்கள். பாரு, அப்பாவுக்கு சம்பளம் தேவ தயவால கிடைக்குது. பிள்ளைங்க வந்து ஒரு விஷயத்த கேட்கிறாங்கன்னா, என்னம்மா வேணும், ரப்பர் வேணும் டேடி, தா ஒரு டசன் வாங்கி போ. பென்சில் வேணும் டேடி, தா ஒரு டசன் வாங்கிட்டு போ. பொறுப்பு இல்லாத பிள்ளைங்களா வளரும். சின்ன 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 விஷயங்களை கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்டு வாங்குற ஒரு விசுவாச பழக்கத்தை குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து கர்த்தரை பார்க்குற ஒரு பழக்கத்தை கற்றுக்கொடு. நீங்கள் தான் செய்ய போறீங்க. ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பி செய்ய போறதில்ல, உங்களை தான் தூதனா வச்சிருக்கிறார் உங்கள் குழந்தைகளுக்கு. ஆனால் குழந்தைகளுக்கு இந்த அப்பாவல்ல அந்த அப்பாவை காட்டுங்க. அது இப்பொழுதே முழங்கால் படியிடட்டும், இப்பொழுதே அப்பாட்ட கேட்கட்டும், அப்பா உறவின் மூலமாய் அது பெற்றுக் கொள்ளட்டும். வளர்ந்த பிறகு அந்த பிள்ளையை பார். அது ஒவ்வொரு செயலும் உனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா அதனுடைய ஒவ்வொரு செயலும் தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அல்லேலூயா. தேவனோடு பொருத்துங்கள் உறவுகளை. காண்பிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். உன் பையனை கொடு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, சொன்ன உடனே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லல, ஆயத்தமாகறாரு. தருவதற்கு தன்னை என்ன பண்றாரு,
தத்தம் செய்கிறார். மூன்றிலிருந்து வேகமாய் வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் இடத்திற்கு நாம் வர வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், வெட்ட வேண்டியதை வெட்டிட்டு வரணும். இன்னாதியா அங்க பாருங்கய்யா, அங்க பாருங்கய்யா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மூன்றாம் வசனத்துல கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை, மரத்திலிருந்து பிளக்கப்பட்ட கட்டைகளை இன்னும் பிளந்து கொண்டு செல்லுகிறான். கட்டைகள் என்பது மரத்தில் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், அதை வெட்டி எடுக்க வேண்டியது நம்முடைய காரியம். தேவனுக்கு நீங்க நேரத்தை உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, வெட்டப்பட்ட சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்க வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே நாம் தகாத விதமாய் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோமோ அங்கிருந்து வெட்டப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு சுவாச ஜீவ பலியாக மாறும். பலியில் வைக்கப்பட வேண்டியது கட்டைகள். அந்த கட்டைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, வெட்டப்பட்ட கட்டைகளா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சில இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. மெய்யாலுமா? ஆமா, சில சீரியல்ல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, சினிமால போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாத நபர்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, வெட்ட வேண்டியதை இன்னைக்கு வெட்டு, உன் வாழ்க்கையே ஜீவபலியா மாறும், உன் வாழ்க்கையே சுகந்த வாசனையா மாறும், உன் வாழ்க்கையே ஆண்டவர் அடுத்த அபார அற்புத மேன்மைக்குள்ளாக உயர்வுக்குள்ளாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, வெட்டிடுற ஆண்டவரே? வார்த்தைகளை வெட்டுறத சொல்லல, வேண்டாததை வெட்டுறது, வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத சம்பாஷணைகள், வேண்டாத உறவுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா, தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையே ஜீவபலி, உன்னுடைய முழுமையே ஜீவபலி. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே கண்களை மூடி இதயத்துல கைகளை வச்சு, வேண்டாத சில பலவீனம் இருக்கு, தெய்வம் சொல்றாரு வெட்ட வேண்டியதை இன்னைக்கு வெட்டிடுமா? நாளைக்கு அந்த கட்டைகள் வெட்டப்பட்டு பலிக்காக நியமிக்கப்படலன்னு சொன்னா அந்த கட்டைகள் செல்லரிக்கும் கட்டைகளாய் மாறும். செல்லரிக்கும் கட்டைகளா மாறிச்சுன்னா பலி செலுத்தவும் உபயோகமா இருக்காது, அது யாருக்குமே பயன் கொடுக்காது. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட வாழ்க்கையாய், கர்த்தருக்கு பலி செலுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறும்படி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பலவீனங்களை நீங்க அறிவீங்க. கண்களை மூடி இதயத்துல கைகளை வச்சு, அதிக டென்ஷன் ஆகிறேன், அதிக கோவப்படுறேன், அதிக சினிமா காட்சிகளை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேண்டாத சம்பாஷணைகளை ஆண்டவரே சிலரோடு நான் பேசுகிற ஒரு நபராக இருக்கேன், என் குடும்பம் என் வாழ்க்கையில் நான் சிந்திச்சு பார்க்குறேன், இந்த விஷயம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இந்த பார்வை கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பார்வை, இந்த செயல் தேவ சித்தத்துக்கு எதிரான ஒரு செயல் இருக்குமேயானால் இன்னைக்கு உங்களால் தத்தம் செய்ய முடிஞ்சா வெட்டி எடுக்கிற இயேசுவின் நாமத்தினால என்ற ஒரு அர்ப்பணிப்பு உங்கள் லைஃப்ல இருக்குமேயானால். ஒருத்தர் பயங்கரமா ஜோம் பண்ணுவாரு, நான் நம்பவே இல்லை. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த மூக்குல இந்த மூக்கெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. மூக்கு பொடி போட்டிருக்கீங்களா? என்னை விட கொஞ்சம் பெரியவர் தான். இல்லை தம்பி, அது போட்டால் கொஞ்சம் அது என்னமோ ஒரு பவர் வரும். ஐயா, நான் உங்களை குற்றப்படுத்தலை, அந்த பவர் வந்து சைட் எஃபெக்டை கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் வந்தீங்கன்னா கேன்சரே வரும். அதனால ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி விட்டுருங்க, ஆச்சரியப்படுவீங்க, சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு பலன் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வரும். ஒரு ஊழியக்காரரே ஆயிட்டார், அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்து உன்னுடைய சின்ன ஒரு விஷயம் உன் வளர்ச்சியை அபாரமா தடுத்துக்கிட்டு இருக்கு.
ஒரு சின்ன ஒரு பழக்கம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அதுல என்ன, அதுல என்ன, அதுல என்ன இருக்கு பக்கத்துல பாத்து. பாண்டியன் ஸ்டோர் பாக்குறதுல என்ன இருக்குது? அது என்ன பெரிய பாவம், அது என்ன பெரிய தப்பா, அது உன் சிந்த கெடுதுமா? மூக்குல அதுல என்ன இருக்கு? உன் சரீரம் கெடுதுமா? உன் சிந்த கெடுதுமா? உன் பார்வை கெடுதுமா? இது தானா வந்த உறுப்பு அல்ல, தேவனால் வந்த உறுப்பு. இந்த உறுப்பை கெடுத்துக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஆமாங்க, இந்த உறுப்பு நீங்க காசு கொடுத்து வாங்கினதா? கடவுள் கொடுத்ததுங்க. எந்த ஒரு தீய பழக்க வழக்கத்துக்கும் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குன்றத நீங்க மறந்துடவே கூடாது. அப்ப அது எதை பாதிக்குது? உன் உடலை பாதிக்குது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால், பக்கத்துல பாத்துக்கலங்க, உங்க சரீரத்தை யாரால கெடுக்க முடியும்? தொட முடியுமா? என்ன வேணாச்சும் வெட்டிட மாட்டேன். உங்க சரீரத்தை எவனாலையும் கெடுக்க முடியாது. யாராலதான் கெடுக்க முடியும்? சொந்த செலவுல தான் நம்ம சூனியை வச்சுப்போம். ஏன் டென்ஷன் ஆக்க கூடாது? ஏன் கோபப்படக்கூடாது? உறுப்புகள் அது பாதிக்குது. ஏன் பைபிள்ல அதிகமான முறை ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு? இவை ஒவ்வொன்றும் உன் உறுப்புகளை பாதிக்கிறது. நான் சொல்லுகிறேன், உன் உள்ளுறுப்பு அத்தனையும் நீ விலை கொடுத்து வாங்கினதல்ல, விலையேற பெற்ற தேவன் உனக்கு இலவசமாய் கொடுத்தது. இதை கெடுத்து கொள்ள உனக்கு உரிமைகள் கிடையாது. அதனாலதான் இந்த பழக்கம் வேண்டான்னு சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் அது பாதிப்பு இருக்கு, பக்க விளைவு இருக்கு, சைட் எஃபெக்ட் இருக்கு. உன் ஃபீலிங்ஸ் அதுக்கு டேமேஜ் பண்ணும், உன் உணர்ச்சிகளை டேமேஜ் பண்ணும், உன் உணர்வுகளை டேமேஜ் பண்ணும், உன் உறுப்புகளை டேமேஜ் பண்ணும், உன் சரீரத்தை பாதிக்கும். அதற்கு ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஏன்னா இது கடவுள் கொடுத்த பொக்கிஷங்க, தேவன் வாசம் பண்ற இல்லங்க. ஆண்டவர் உன் கண்ணில் குடியிருக்கிறாரம்மா, ஆண்டவர் உன் மண்டையில குடியிருக்கிறாரு, ஆண்டவர் உன்னுடைய உணர்வுல குடியிருக்கிறாரு, ஆண்டவர் உன் நரம்புல குடியிருக்கிறார், உன் கையில, உன் கால்ல, உன் ஒட்டுமொத்த சரீரமும் அவர் மொத்தமா தங்கி வாழுகிற ஒரு ஆலயம். அப்ப நான் மொத்தமா என் தெய்வத்துக்கு கொடுத்துறேன். இத வேற ஒரு தொடர்புல வச்சிருந்தேன்னா, நான் சொல்றேன், செல்லரிக்கும் பூச்சிகளால் எப்படி மரங்கள் பாதிக்கப்படுகிறதோ வாழ்க்கை பாதிக்கப்படும். செல்லரிக்கிற பூச்சி பாருங்க, ஒரு மரத்தை பாதிச்சிடுச்சுன்னா உபயோகப்படுத்தவே முடியாது. தேவனுக்கும் பலி செலுத்த அந்த கட்டைகள் பயன்படாது, மனிதனத்துக்கும் அது பயன்படாததாய் மாறிவிடும். இங்க ஜன்னல்ல அப்படிதான் அடிச்சிருச்சு பாருங்க, எதுக்குமே யூஸ் பண்ண முடியல. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு தேவ தொடர்பு நமக்குள் இருக்குமே ஆனால், இந்த கட்டான் சொல்றோம், கட்டன்னு சொல்லுவாங்க பாருங்க உடம்புக்கு, உடம்பு ஒரு பேர் என்னது, கட்டன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த கட்டை பலி பலி பலியிடுவதற்கு தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டியது. இது வெட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் செலுத்தப்பட வேண்டியது. இல்லை என்றால் செல்லரிக்கும் பூச்சாய் மாறிவிடுமே. ரெண்டு கைகள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன் டடி, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா, ஓ அவை மீண்டும் தூக்காமல் மாண்டு வடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு கைகளை உயர்த்தி, ஊகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, ஊகந்த ஒப்பு சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா மகிழுமையா. எடுத்துட்டு போறோம், அர்ப்பணி போட போறோம், பிள்ளை எடுத்துட்டு போறோம்,
நீங்க கூட பாருங்களேன், ஆண்டவருக்கு காணிக்கைகளோடு வருவீங்க, தசம பாகங்களோடு வருவீங்க, நேரங்களை கொண்டு வருவீங்க, மதிப்பை கொண்டு வருவீங்க, மரியாதை கொண்டு வருவீங்க, எல்லா தியாகத்தோடு அப்படியே கொண்டு வருவீங்க. ஆண்டவருக்கு நான் சொல்லட்டுமா, உன் பணம் முக்கியம் இல்லை, உன் பொருள் முக்கியம் இல்லை, எது தெரியுமா முக்கியமா இருக்கு, உன் மனசுல அவரை எந்த இடத்துல நீ வச்சிருக்கிறன்றத இந்த செயல் மூலம் ஆண்டவர் பார்க்க விரும்புறாரு. இங்க என்ன நடக்குது, கட்டைகளை எடுத்துக்கிட்டு மகனையும் கொடுப்பதற்கு மொத்தமா பலி செலுத்த ஆபிரகாம் வருகிறான். 10 பாருங்களேன், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்திய எடுத்த மொத்தமா அப்படியே ஆண்டவருக்கு கொடுக்க வரான். நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு நீ எவ்வளவு கொடுக்க எவ்வளவு கொடுக்க எவ்வளவு கொடுக்க நீ வந்தாலும் உனக்கு அது நஷ்டமே இல்லை என்பதை நான் காட்டுறேன் பாரு உங்களுக்கு. அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு வராம நான் வேலைக்கு போனேனா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அதையும் பாராமல் இந்த டைமுக்கு நான் வீட்டில் இருந்தா துணி துவைப்பேன், இல்லைனா மேட்னி ஷோ தியேட்டருக்கு போயிருப்பேன், அதையும் பாராமல் நீ ஆலயத்துக்கு வந்த இல்லையா, இந்த காணிக்க தசம பாகம் இருந்தா என் கடன்ல கொஞ்சம் நான் அடைச்சிருப்பேன் அப்படின்னு நீ யோசிக்காம கர்த்தருக்கு நீ கொடுக்க வந்த இல்லையா, இப்ப கர்த்தர் பாக்குறாரு, இதன் மூலம்தான் நீ கர்த்தருக்கு பயப்படுற, இதன் மூலம்தான் நீ கர்த்தரை கனப்படுத்துற, இந்த செயல் மூலம்தான் நீ ஆண்டவரை கனப்படுத்துற என்பதை தேவன் உன்னுடைய நற்கிரியைகள் மூலமாக தான் தேவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறார். அப்போ உன் நேரத்தை கொடுக்கிறது, ஆண்டவருக்கு பிரதானத்துவத்தை கொடுக்கிறது, உன்னுடைய வருமானத்தை கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள். கொடுத்த வந்ததுனால இவன் நஷ்டப்பட்டு போகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நேரத்தை கொடுத்தாலும், ஆண்டவருக்கு எவ்வளவு பொருளை கொடுத்தாலும், எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும், மொத்தமா எடுத்துக்கிட்டு உன்னை வெறுமையா அனுப்புற ஆண்டவர் அல்ல. நீ கொடுத்ததையும் மீண்டும் உனக்கு கொடுத்து, நீ கொடுத்ததை விட பல மடங்கா உனக்கு மீண்டும் கொடுத்து உன்னை அனுப்புகிறவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். ரெண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி நீ ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால இழக்க மாட்டோமா, நீ தெய்வத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீ வெறுமையா போக மாட்ட பிள்ளையே. ஆபிரகாம் ஒரு பிள்ளையை தான் கொடுக்க வந்தான், ஆனா ஆண்டவர் அவனுக்கு தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் ஆபிரகாமின் புத்திரர்களாய் தேவன் மாற்றிவிட்டார். கட்டை இருக்கு, காளை எங்கே, பலி செலுத்த ஆடு எங்கே, ஆட்டு குட்டியை கேட்டான், ஆனா ஆண்டவர் ஆட்டு கடாவை கொடுத்தாரு. ஆண்டவருக்கும் பொருளோ பொண்ணோ காசோ பணமோ இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. உன் ஹார்ட்டில், ஏன்னா உன் ஹார்ட் எங்கே இருக்குது, உன் பொருள் மேலே இருக்குது. இப்போ கூட இங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட, நேற்று வாங்கினோமே 100 நெக்லஸ் பத்திரமா வீட்டில் இருக்குமா, வீட்டில் இருந்தால் அந்த தாட் வரும், வீட்டில் வேறு யாரும் இல்லை, சாவியை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீட்டில் வேறு லாக்கரில் 45 வச்சுருக்கிறேன், 85 வச்சுருக்கிறேன் லாக்கரில், என்ன பண்ணுறது, இங்கே உட்காந்து நிற்பீங்க நீங்கள், யார் வர தெரியலையே, வீட்டில் வேறு சிசிடிவி கேமரா வேறு இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, ஐயா வேறு ஜபத்துக்கு வரணும் ஜபத்துக்கு வரணும்னாரு, பணத்தெல்லாம் வீட்டில் வச்சு பூட்டு போட்டு இங்கே உட்காந்துருப்பீங்க. அப்போது உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது, பணத்தின் மேலே, உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது, பொருள் மேலே, உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது, என் மற்ற அந்த காரியங்கள் மேலே இருக்குல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தினா என்ன அடையாளம்னா, என் ஹார்ட் அதன் மேலே இல்லை, என் ஹார்ட் என் கர்த்தர் மேலே இருக்குன்றத நான் நிரூபிக்கிறேன். அப்போ என்னாகும்னா, கொடுப்பதையும் நீ இழக்க மாட்டாய், கொடுத்ததுனாலையும் இழக்க மாட்டாய். ஆனா நீங்க ஆண்டவருக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுக்காம மற்றதை மேன்மையா நீங்க நினைக்கும் போது நாம் அதை இழக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனையே ஆண்டவருக்காக தியாகம் பண்ணும் பொழுது அது கூட அவனுக்கு நஷ்டம் கிடையாதான், லாபம் என்று தேவனுடைய வார்த்தை சூளுரைக்கிறது. எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சோதனை எதுக்கு, எதுக்கு, உங்க கிட்ட இருக்கிறத பறிப்பதற்காக அல்ல, உங்க ஹார்ட் எங்க இருக்கு என்பதை ஆண்டவர் கண்டுபிடிப்பதற்காகத்தான். இதன் மூலம் நான் கண்டுகொண்டேன், நீ கர்த்தருக்கு பயப்படுறவன், இதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன், நீ கர்த்தரை கனப்படுத்துறவன். எதன் மூலம், நீ கொடுத்ததின் மூலம். உனக்கு பெஸ்டா இருக்குல்ல,
அது நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது எதை காட்டுற, இதெல்லாம் என்னுடைய பெஸ்ட், நான் கொடுத்தனை ஆண்டவர் அவர்தான் என் பெஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி நீ சொல்றதுனால கர்த்தர் சொல்றாரு, மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவர்களை நான் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி தூதர்களுக்கு முன்பதாக நான் அவர்களை அறிக்கை செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் நேரங்களாலும் சகலவற்றினாலும் நீ கனப்படுத்தி பாரு. ஆலையில திராட்சை ரசம் ஓடும் இல்ல, புரண்டு ஓடும். களையத்துல பொக்கிஷம் நிக்கும் இல்ல, அது புரண்டு செழிப்பாய் அது வளரும். அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.